இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஒரே ஒரு யூடியூப் சேனலில் மல்டிபிள் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி வீடியோ அப்லோடிங் ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரே ஒருத்தர் தான் மேனேஜராக இருப்பாங்க அந்த யூடியூப் சேனலோட கண்ட்ரோல் எல்லாமே அவங்க தான் இருக்கும் இன்கேஸ் ஒரு ஸ்கூல் இல்லை காலேஜ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ஸ்கூல்னு பார்க்கும்போது நிறையா ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் ஒரே டைமாக என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ கண்டென்ட் வரும்போது அப்லோடிங் ப்ராசஸ் பண்ண முடியாது ஸோ அப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அப்லோடிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா அதை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க முடியும் அப்படி கொடுக்கும் கொடுக்கும்போது அவங்களுக்கு பெர்மிஷன் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டர்னு ஒரு பெர்மிஷன் இருக்குது அதை செட் பண்ண முடியும் ஸோ இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பத்து பேருக்கு நான் பிரித்து கொடுத்துருக்குறேன் ஒரு பத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்து டிபார்ட்மெண்ட்டுமே தனித்தனியாக என்ன செய்ய முடியும்னா அவங்களோட இமெயில் ஐடி யூஸ் பண்ணியே அதாவது அந்த எந்த பர்டிகுலர் இமெயில் ஐடிக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணியே என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த யூடியூப் சேனலில் அக்சஸ் பண்ணி அதில் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதில் ஃபர்தராக ஏதாவது டேக் அண்ட் தமிழ்ஸில் அப்டேட் பண்ணுறது இல்லை ஏதாவது அப்டேட் பண்ணுறது தப்பாக இருக்குது அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ்லாம் பண்ண முடியும் அப்போ ஒருத்தர் அப்லோட் பண்ணாத இன்னொருத்தர் ரேஸ் பண்ணிடுறாங்க அப்போ இஷ்யூ ஆகுமே அப்படி நடக்க சான்ஸ் இல்லை ஸோ அவங்க அப்லோட் பண்ண வீடியோ மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடிட் பண்ண முடியும் மாடிஃபை பண்ண முடியும் இல்லை வேறு ஒரு யூசர் அப்லோட் பண்ணது சேம் யூடியூப் சேனல் பட் வேற ஒரு யூஸர் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கண்ட்ரெண்ட்டை எதுவுமே இவங்க ஒன்றும் செய்ய முடியாது ஸோ இதனால் சேஃபான மெத்தட் இது மல்டிபிள் யூசர்ஸ் என்ன செய்ய முடியும் ஒரு யூடியூப் சேனலில் ரன் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் அந்த யூடியூப் சேனல்லேருந்து உங்களோட பர்டிகுலர் இமெயில் ஐடிக்கு அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ என்னோடய ஸ்க்ரீனில் பாருங்கள் ஸோ என்னோடய இமெயில் ஐடிக்கு பெர்மிஷன் வந்திருக்கு யூடியூப்ன்ற அந்த நேமில் டிஸ்பிளே ஆகுது இன்விடேஷன் டு ஆக்சஸ் அஞ்சாக் டிஜிட்டல் அப்படின்னு காட்டுது ஸோ இப்போ நான் இந்த மெயில் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மெயிலில் அக்செப்ட் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐகான் டிஸ்பிளே ஆகுது ஸோ இந்த ஐகான் நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனக்கு இது என்ன செய்யுதுன்னா யூடியூப் சேனலோட டேஷ்போர்டு கொண்டு போகுது ஸோ அஞ்சாக் டிஜிட்டலோட ரோல் என்ன என்னோடய ரோல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எடிட்டராக எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குது ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ் ஐ சூஸ் கோ டூ சேனல் கோ டூ சேனல் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் பாருங்கள் அஞ்சாக் டிஜிட்டல் யூஆர்என் எடிட்டர் அப்படின்னு சொல்லி காட்டுது பட் நான் என்னோடய இமெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் என்னோடய ப்ரௌசரில் லாகின் பண்ணியிருக்கேன் நான் மொஜில்லாக ஃபேர்ஃபாக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பட் ஸ்டில் எனக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள் அஞ்சாக் டிஜிட்டல் யூஆர்என் எடிட்டர் அப்படின்னு சொல்லி காட்டுது ஸோ இது வந்து எடிட்டர் பெர்மிஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அப்போ தான் எனக்கு என்ன செய்யப்போகுது அந்த மாதிரி காட்டப்போகுது ஸோ இப்போ நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா என்னால் வீடியோ வந்து இந்த பர்டிகுலர் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண முடியும் ஸோ ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு மூணு விஷயங்கள் மெயினாக வேணும் ஃபஸ்ட் திங் இந்த வீடியோ எஜுகேஷ்னல் கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் வீடியோ மினிமம் ஹை டெஃபினேஷன் குவாலிட்டி ரேஞ்சில் இருக்கணும் ஹை டெஃபினேஷன் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட வித்து ஹைட்டு பிக்சலில் மென்ஷன் பண்ணும்போது மினிமம் ஒன் டூ எயிட் ஜீரோ பிக்சல்ஸ் இருக்கணும் ஸோ தட் இது மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டர்லையோ இல்லை ஸ்மார்ட் டிவிலையோ பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் வீடியோவோட குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஹைட் மினிமம் செவன் டுவெண்ட்டி பிக்சல்ஸ் இருக்கணும் ஸோ இதில் கூட சில சமயம் வந்து வேரியேஷன் இருக்கலாம் பட் வெத்து வந்து கண்டிப்பாக ஒன் டூ எயிட் இருக்கும் ஸோ ஒன் டூ எயிட் ஜீரோ அண்ட் செவன் டுவெண்ட்டி இருக்குது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்னா பேசிக் ஹெச்டி அப்படின்னு சொல்லுவோம் அவன் செவன் டுவெண்ட்டி கூட போட்டிருப்பாங்க நிறைய இடங்களில் டிவி வாங்கும்போது இல்லை மானிட்ரு வாங்கும்போது பார்த்துருக்கலாம் ஸோ செவன் டுவெண்ட்டி பி ஈவன் ஆன்லைனில் மூவிஸ் பார்க்கும்போது கூட செவன் டுவெண்ட்டி பி அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்த்துருப்பீங்க ஸோ செவன் டுவெண்ட்டி பி அப்படின்றது அந்த பர்டிகுலர் ஒன் டூ எயிட் ஜீரோ அண்ட் செவன் டுவெண்ட்டி அப்படின்ற அந்த ரெசல்யூஷனோட குறியீடு தான் ஸோ மினிமம் இந்த ரெசல்யூஷன் இருக்கணும் அப்படின்னா தான் அந்த கண்டென்ட் வந்து வீடியோ பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் ஸோ வீடியோவை இந்த கன் இந்த குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் செகண்டு அந்த பர்டிகுலர் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது யூடியூப்பில் டிஸ்பிளே ஆகும்போது அதுக்குன்னு ஒரு தம்நெல் பிக்சர் வேணும் ஸோ தம்னெல் தான் என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஆடியன்ஸுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது இன் நாட் ஓன்லி ஃபார் இம்ப்ரஸிங் அண்ட் அந்த பர்டிகுலர் வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காகவே நம்ம என்ன செய்யணும்னா அது தமிழ்நாள் யூஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்காக கிரியேட் பண்ணுறது தான் எப்படி இந்த அப்லோடிங் ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறதுக்காக டைம் மேனேஜ்மெண்ட்னு கொடுத்துருக்கு ஸோ அதில் சும்மா ஒரு ரெண்டு மூணு வீடியோ ஃப்ரீ வீடியோஸ் தான் இது பெக்ஸஸ் டாட் காம்லேருந்து டவுன்லோட் பண்ணது ஸோ ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஒன் செகண்ட்ஸ் இருக்குது நைன்டீன் பாயிண்ட் ஒன் எம்பி ஃபைல் சைஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அப்லோட் பண்ண போகிறோம் அப்போ இதுக்கேற்ற மாதிரி ஒரு தம் நெல் ரெடி பண்ணணும் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்னால என்ன பண்ணியிருக்குன்னா அந்த கிளாக்கோட அஃபி இன்னர் அப்பீரன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் தென் அதோடய ரைட்டிங்லிங்க கொடுத்துருக்குறோம் அந்த பர்டிகுலர் வீடியோ யார் பண்ணாங்க அப்படின்றது கொடுத்துருக்குறோம் தம் நெல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ரீச் அதிகமாக இருக்கும் தம் நெல்லில் கொண்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா ஒரு இன்விடேஷன் மாதிரி கன்டென்ட்டை போட்டு அடைச்சி எடுத்துடக்கூடாது எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஏதாவது போடு அப்படின்ட்டு ஸோ தமிழில் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக ரீச் ஆக போகுது அண்டு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்னு கொடுத்துட்டு சம்மந்தமே இல்லாத பிக்சரையோ வந்து இல்லை சம்மந்தம் இல்லாத கண்டென்ட் வந்து இங்கே கொடுத்துட்டு கூடாது ஸோ அன்வான்ட் எலமெண்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ணாதீங்க அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு மோஸ்ட் என்ன தேவையோ அதை மட்டும் ஆட் பண்ணாலே போதும் சிம்பிள் அப்படின்ற பிரின்சிப்பில் வந்து கரெக்டாக அதில் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ தமிழ்நெல் கிரியேட் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் தமிழ் மேக்கர்னு போட்டிங்கன்னா மொபைல் ஆப்பே நிறைய ஆப் இருக்குது ஆண்ட்ராய்டிலேருந்து எல்லா ஆப்புமே கிடைக்குது ஸோ அது யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா மொபைலே ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த தமிழ்நல் பிக்சரும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ன ரெசல்யூஷன் இருக்கணும் அப்படின்னா ஒன் டூ எயிட் ஜீரோ இன்ட்டு செவன் டுவெண்ட்டி இருக்கணும் ஏன் இது இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட வீடியோ வந்து ஸ்மார்ட் டிவியில் பார்க்குறாங்க ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு இல்லை சிக்ஸ்ட்டி ஃபைவ் இன்ச்சு ஸ்மார்ட் டிவியில் பார்க்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த குவாலிட்டி இருந்தால் தான் அவங்களோட தம்நெல் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சப்போஸ் ரொம்ப கம்மியான குவாலிட்டியில் இருக்குது அந்த தமிழ் பிக்சர் என்னத்தையும் எடுத்து போட்டேன் அப்படின்னா ஈவன் உங்களோட கண்டென்ட் ரொம்ப அருமையாக இருந்தால் கூட அந்த கண்டென்ட்டை லைக் பண்ணுற மாதிரி ஒரு தமிழ்நெல் இல்லாததுனால அதை ஓப்பன் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து நான் நல்ல கண்டென்ட் கொடுக்குறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ பட் கரெக்டாக சொல்லணும்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் ஒரு லெசனை வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் கொடுக்குறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வீடியோ ஓப்பன் பண்ண வைக்கணும் அதுக்கு தேவையான அந்த பர்டிகுலர் தமிழிலையும் நம்ம கரெக்டாக க்ரியேட் பண்ணணும் இதை நார்மல் எம்எஸ் பவர் பாயிண்ட்லேயே பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தமிழில் கூட பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட்டில் பண்ணது தான் பவர் பாயிண்டில் பண்ணும்போது இதுதான் அந்த தமிழோட சோர்ஸு ஸோ இது பேக்ரவுண்ட் இமேஜ் சிங்கிள் இமேஜ் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஸோ ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸு ஒரு பிக்சர் அவ்வளோதான் ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறது எக்ஸாக்டாக அந்த பிக்சல் சைஸுக்கு ஏன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் தான் சென்டிமீட்டரில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் டிஸ்பிளே ஆகும் ஸோ சென்டிமீட்டரில் உள்ள கண்டென்ட் எனக்கு பிக்சல்ஸில் வேணும் ஸோ நான் ஏற்கனவே பிக்சல்ஸில் வேல்யூ கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஒன் டூ எயிட் ஜீரோ இன்டு செவன் டுவெண்ட்டி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுது எவ்வளோ கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் செவன் சென்டிமீட்டர் கொடுக்கணும் ஹைட்டு நைன்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் கொடுக்கணும் இது கொடுக்கும்போது தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒன் டூ எயிட் ஜீரோ இன்ட்டு செவன் டுவெண்ட்டி பிக்சல்ஸ் வந்து பவர் பாயிண்ட்லேருந்து வீ அந்த பிக்சர் வந்து எக்ஸி எக்ஸ்போர்ட் ஆகுது ஸோ ஒன்ஸ் நீங்கள் தமிழ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்லைடில் என் பண்ணிக்கலாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணும்போது அகைன் அதே ஸ்லைடே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் வேறு பிக்சர் வேறு கண்டென்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை இந்த ஃபைலை வந்து கிரியேட் பண்ண வேண்டியதில்லை அண்ட் எப்படி இந்த ஃபைல் சைஸ் செட் பண்ணுறது வித் ஹைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்போது இந்த மாதிரி டிஃபால்ட்டாக சைஸ் இருக்கும் நான் அதில் என்ன பண்ணுறேன் நேராக மேலே டிசைன் ஆப்ஷன் போகிறேன் அதில் பேஜ் செட்டப் ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேஜ் செட்டப் கிளிக் பண்ணுறேன் இல்லை வித்து ஹைட் இருக்கு இல்லையா இதில் என்ன செய்கிறீங்க இந்த வேல்யூ அப்படி என்ட்ரி பண்ணிடுறீங்க தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் செவன் வித்து டிஃபால்ட்டாக சென்டிமீட்டர் தான் இருக்க போது ஹைட்டு பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஸோ இந்த வேல்யூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிற போகுது எனக்கு வந்து அந்த தமிழோடய வியூ வந்து இந்த சைஸுக்கு செட் ஆயிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதில் என்ன எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை ஆட் பண்ணால் போதும் இது ஒன்ஸ் முடிச்சுட்டு ஹட் சூஸ் ஆஃபீஸ் பட்டன் சேவஸ் அதர் ஃபார்மெட்ஸ் அதர் ஃபார்மேட்ஸ் வந்தீங்கன்னா அதில் கீழே சேவஸ் டைப்பில் பாருங்கள் நிறைய ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்குது அதில் ஜேபிஜி ஃபைல் இன்டர்ச்சேஞ்ச் ஃபார்மேட்டு இருக்குது ஜேபக் ஃபைல் ஃபார்மேட் தான் இதை எங்கே சேவ் பண்ண போகிறீங்களோ அங்கே சேவ் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு அந்த பர்டிகுலர் ஃபைலில் வேணும் ஃபின்ஸ் ஃபோல்டரில் வேணும் அந்த ஃபோல்டர்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை ஜேப்பகை சேவ் பண்ணியிருக்கேன் ஸோ தமிழில் பிக்சர் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் தமிழில் பிக்சர் சப்மிட் பண்ணாமல் வீடியோ மட்டும் கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு எந்த தமிழில் ஆட் பண்ண அப்படின்னு தெரியாது அண்ட் அது இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்காது அதனால் கண்டிப்பாக தமிழில் பிக்சரை வந்து அந்த வீடியோ சப்மிட் பண்ணும்போது கொடுத்துருக்கணும் ஸோ வீடியோ அண்ட் தமிழில் இமேஜ் தேர்ட் முக்கியமான விஷயம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களோட அந்த பர்டிகுலர் வீடியோவை பற்றி இன்ஃபர்மேஷன் நிறைய கேட்கும் ஸோ இந்த வேர்ட் ஃபைலில் நான் அதை கொடுத்துருக்குறேன் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க அந்த வேர்ட் ஃபைல ஃபஸ்ட்டு திங் அந்த வீடியோட டைட்டில் என்ன அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் டைம் மேனேஜ்மெண்ட்னு கொடுத்துருக்கேன் தென் ஒரு பார் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் ஆத்தர் யாரோ அந்த லெசனை யார் டீச் பண்ணுற அந்த வீடியோ லெசனை உருவாக்கியிருக்காங்களோ அவங்க பேரை கொடுத்துருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டைட்டில் ஆட் பண்ணுற இடத்துல வந்து அதிகபட்சம் நூறு கேரக்டர்ஸ் தான் கொடுக்க முடியும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்க்ளூடிங் த ஸ்பேஸ் டாட் பார் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நூறு கேரக்டர்ஸ் தான் ரைட் நூறு வேர்ட்ஸ் கிடையாது நூறு கேரக்டர் தான் அப்படின்றப்போ அன்வான்டாக நிறைய ஆட் பண்ண ஆட் பண்ண வேண்டாம் எது தேவையோ அதை மட்டும் கொடுத்தா போதும் ஸோ இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு முப்பத்தி மூணு கேரக்டர்ஸ் வந்துடுச்சு அப்போது அது அதுக்கு மேலே கொடுக்க முடியாது நூறுக்கு மேலே ஸோ அதுக்கு தேவையான மாதிரி கரெக்டாக கொடுத்துங்க ஸோ அந்த வீடியோட டைட்டில் என்ன அப்படின்றத கொடுக்க போகிறீங்க ரெண்டாவது அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் சப்ஜெக்ட்டு அவரோட சப்ஜெக்ட் கோடு தான் யூனிட் டூவில் வர்ற கண்டென்ட்டு லெசன் ஃபைவ் அண்டு அந்த டைட்டில் லெசன் ஃபைவ் டைட்டில் என்ன டைம் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் வீடியோவோட இன் கேஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்னா இந்த டீடைல்ஸ் கொடுத்துக்கிறது பெஸ்ட்டு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த லெசன் எது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இன் கேஸ் லெசன் ஃபைவ் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு நீங்கள் டைட்டிலில் கொடுத்தா கூட சந்தோஷம்தான் தான் ஏன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இங்கேயே எத்தனை லெசன் அப்படின்றத பார்க்க முடியும் ஹண்ட்ரட் கேரக்டர்ஸ் உள்ளே இருந்தால் போதும் வேற எந்த பிரச்சனையும் இல்லை அண்டு ஒன்ஸ் இந்த லெசன் நேம் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் வீடியோ யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆத்தர் அப்படின்றத கொடுக்குறோம் இது சும்மா இமேஜினரி நேம் தான் யாரும் இந்த நேமில் கிடையாது ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனோட டெசிக்னேஷன் டிபார்ட்மெண்ட் அண்டு காலேஜ் அண்டு லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் இதை தாண்டி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஏரியாவில் வேறு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அந்த வீடியோ லெசன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா டைம் மேனேஜ்மெண்ட் அதை சொல்லும்போது வேற ஒரு நான் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறேன் அந்த வீடியோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்போ நான் என்ன செய்யலாம் வீடியோ லெசன் பண்ணும்போது நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த வீடியோ லிங்க்கை கொடுத்துடலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவையும் நம்ம காமிச்ச மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி காப்பிரைட் இஷ்யூ எதுவும் இல்லாமல் அந்த கண்டென்ட்டை ரீச் பண்ண மாதிரியும் ஆச்சு அதனால் என்ன செய்வீங்க இன்கேஸ் அந்த மாதிரி வேற ஒரு வீடியோ லெசன் இல்லை நீங்களே கிரியேட் பண்ண ஒரு வீடியோ லெசனோட லிங்க் கொடுக்கணுன்னா கூட என்ன செஞ்சுக்கலாம் இங்கே அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் கான்டாக்ட் ஈரஸ் கொடுத்துக்கலாம் சப்போஸ் ஃபீட்பேக் ஃபார்ம் ஏதாவது இங்கே லிங்க் கொடுக்குறீங்க கூகுள் ஃபார்ம்ஸோ இல்லை வேறு லிங்க்கோ என்ன பண்ணலாம் இங்கே கொடுத்துக்கலாம் காலேஜோட வெப்சைட் லிங்க்கு உங்களோட ப்ளாக் வெப்சைட் லிங்க்கு எல்லா கண்டென்ட்டுமே என்ன செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஏரியாவில் கொடுக்க முடியும் அண்ட் ஒன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் முடிச்சதுக்கப்புறம் தேர்ட் முக்கியமான ஏரியா இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக் ஸோ உங்களோட வீடியோ வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு கீவேர்ட் டைப் பண்ணி தேடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்து தேடுறாங்க டைம் மேனேஜ்மெண்ட்னு கொடுத்து தேடும்போது உங்களோட வீடியோ அந்த லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னா இந்த டேக் அப்படின்ற ஏரியாவில் என்ன செஞ்சுருக்கணும் நீங்கள் கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட்னு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அதில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதர்வைஸ் ரொம்ப ரேராக தான் அந்த லிஸ்ட்டில் வந்து சேரும் அப்போது இந்த இந்த கீவேர்டு அப்படின்னு சொல்கிறது கூட உண்டு இந்த டேக்ஸை அப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த டேகை வந்து ஆட் பண்ணி வைங்க எவ்வளோ கோவோ டேக் ஆட் பண்ணி வைக்கிறீங்களோ அவ்வளோ கோலம் உங்களுக்கு அந்த வீடியோட ரீச் கிடைக்கும் இப்போது எனக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா காலேஜோட நேமு இல்லை காலேஜ் ஃபவுண்டர் நேமு காலேஜ் எங்கே இருக்குது எந்த ஸ்டேட்டு எந்த கண்ட்ரி அதோட நேம் கொடுத்தாலே நான் உள்ளே வரணும்னு நினைக்கிறேன் அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கியூவேர்ட்ஸ் கொடுத்துருக்கு லைக் இந்தியா கொடுத்துருக்கு ஏஜே காலேஜ் ஷார்ட்டாக பிஹெச்எஸ் கொடுத்துருக்கு பிஹெச்எஸ் ஃபேமஸ்னால ஸோ அம்மா நீங்கள் ஒன்ஸ் கம்மா கொடுத்தாலே போதும் ஸ்பேஸ் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு கீவேர்டு முடிஞ்சதும் கமா கமாக கமா கொடுத்துட்டே வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜே காலேஜ்னு கொடுத்துருக்கேன் ஏஜே ஸ்பேஸ் காலேஜ்னு கொடுத்துருக்கேன் ஸோ ஏஜே ஸ்பேஸ் காலேஜ்னு யூடியூபில் சர்ச் பண்ணாலே இந்த வீடியோ வரக்கு சான்ஸ் இருக்கு இது ஒவ்வொரு தடையும் டைப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை இந்த வேர்ட் ஃபைலை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்ரி டைம் எடிட் பண்ணும்போது என்ன செய்யுங்க டைட்டில் மாற்ற போகிறீங்க இது அப்படியே இருக்கணும் அந்த வேர்ட் ஃபைலு டைட்டில் மாற்றுங்க அந்த ஆத்தர் நேம் மாற்றுங்க தென் இங்கே என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க டேகில் வந்துட்டு என்ன செய்யுங்க நான் இதில் பார்த்தீங்கன்னா இதில் காமனாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கு இது ஃபுல்லாகவே காமனாக உள்ளது தான் அட் த எடு பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இவர் சுவாலஜி டிபார்ட்மெண்ட்னா சுவாலஜி அப்படின்றத நீங்கள் கொடுத்துருக்குங்க சப்போஸ் காமர்ஸ்னு என்ன செய்ய போகிறீங்க இங்கே காமர்ஸ்னு மாற்றிக்க போகிறீங்க டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்கறனால ரெண்டு வேர்ட் இருக்குது ஸோ நான் டைம்னு ஒரு கீவேர்டு கொடுத்துருக்கேன் கம்மா மேனேஜ்மெண்ட்னு தனியாக ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்கேன் கம்மா டைம் மேனேஜ்மெண்ட்னு தனியாக ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்கேன் விச் மீன்ஸ் டேக் கொடுத்துருக்கேன் அப்போ இதில் எது கொடுத்தாலும் எனக்கு அந்த வீடியோ அங்கே வந்து நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது தென் அந்த ஆதார் நேமும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அது ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்கீங்க கொடுத்துருக்கேன் நான் டாக்டர் எஸ் ராம்குமார்னு நான் வெறும் ராம்குமார்னு மட்டும் கொடுத்தாலும் ஓகே தான் இல்லை இந்த மாதிரி கொடுத்தாலும் ஓகே தான் ஸோ இந்த டேக்ஸ் கொடுக்குறதும் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிரியேட் பண்ணுற அந்த டீச்சர் தான் கொடுக்கணும் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வீடியோ அப்லோட் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ த தட் வீடியோ அண்ட் த தம்னேல் பிக்சர் அண்ட் த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸ் இதெல்லாம் கொடுக்கும்போது தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ்க்கு எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருக்குன்னு அப் அப்லோடிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் சரி வாங்க எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு வந்திருக்கிற இந்த இன்விடேஷன் மேலே வந்து எந்த காரணத்தை கூட டெலிட் பண்ணிடுறாங்க பிகாஸ் நார்மலாக நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோடய பர்டிகுலர் யூடியூப் சேனலுக்குள்ளே அந்த அப்லோடிங் ப்ராசஸ் தான் வரும் சப்போஸ் நம்மளோட அஞ்சாக் டிஜிட்டலில் அப்லோட் பண்ண போகிறீங்க அதுக்குள்ளே பெர்மிஷன் உங்களுக்கு எடிட்டர் பெர்மிஷன் கொடுத்துருக்குன்னா இந்த அக்செப்ட் இன்விடேஷனை கிளிக் பண்ணுங்கள் எவ்ரி டைம் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அஞ்சாக் டிஜிட்டலில் பண்ண போகிறீங்க உங்களுக்கு எடிட்டர் பெர்மிஷன் இருக்குன்னா ஜஸ்ட் ப்ளஸ் அக்செப்ட் இன்விடேஷன் பட்டன் அண்ட் கிளிக் பண்ணது எனக்கு என்ன ஆக போகுது அது வந்து என்னோடய அஞ்சாக்கு டிஜிட்டல் யூடியூப் சேனலுக்கு உங்களை மூவ் பண்ணி கொண்டு போகும் ஜஸ்ட் கிளிக் கோ டு சேனல் ஸோ இப்படி வரும்போது தான் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த அஞ்சாக்கு டிஜிட்டலோட எடிட்டர் ஆகினா அக்சஸ் பண்ண முடியும் அதர்வைஸ் நார்மலாக நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து போகும்போது அஞ்சாக்கு டிஜிட்டல் அப்லோடிங் ப்ராசஸ்க்குள்ளே அந்த பேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ இந்த மெயிலை வந்து டெலிட் பண்ணாமல் பத்திரமா வச்சுக்கோங்க ஈச் அண்ட் எவ்ரி டைம் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணுறேன் க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ணதும் அப்லோட் வீடியோன்ற ஆப்ஷன் காட்டுது அப்லோடு வீடியோஸ் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபைல் கிளிக் பண்ணுறேன் நம்ம ஃபைலை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியும் அந்த வீடியோ ஃபைலை ஆர் யூ கேன் செலக்ட் மேனுவலி ஸோ ஐ சூஸ் செலக்ட் அண்ட் ஐ கோட் த டெஸ்க்டாப் அண்ட் ஐ சூஸ் யூடியூப் வீடியோஸ் சப்மிஷன் ஸோ அந்த நேமில் தான் அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ சூஸ் டைம் மேனேஜ்மெண்ட் ஸோ நான் ஒன்ஸ் அந்த ஃபைலை சூஸ் பண்ணதும் விச் மீன்ஸ் டபுள் க்ளிக் பண்ணதும் பாருங்கள் அப்லோடிங் ப்ராசஸ் ஆரமிச்சிருச்சு இங்கே அப்லோடு ஹண்ட்ரட் பர்சன்ட்னு காட்டுது ஐ ஹவ் டு வெயிட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பர்டிகுலர் வீடியோ ஃபைல் நேம் என்னச்சோ அது அப்படியே டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்குது இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படிகலரு டைட்டில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை நான் மேட் பண்ண போகிறோம் ஸோ நான் என்னோடய ஃபோல்டர் போகிறேன் அந்த ஃபோல்டரில் வேர்ட் ஃபைலில் இருந்த டைட்டில் இருக்கு இல்லையா அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறீங்க ஸோ இட் ஷோஸ் யூ ஐ ஹாவ் தேர்ட்டி த்ரீ கேரக்டர்ஸ் ஐ கேன் என்டர் மோ மோ யூனோ ஸோ ஐ கேன் என்டர் ஹண்ட்ரட் மேக்சிமம் செகண்ட் ஐ ஹேவ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஸோ ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் ஜஸ்ட் காப்பியங் திஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இதை பேஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு தம்நெயில் பிக்சர் கேட்குது ஸோ ஐ சூஸ் தம்நெல் அண்ட் அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் தான் இருக்குது ஸோ அந்த தம்மெல் பிக்சரை செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போ அந்த ப்ளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட நேம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் சாரி இது வந்து சுவாலஜி ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சுவாலஜி அப்படின்னா என்ன செய்ய முடியும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சுவாலஜின்ற டிக் பண்ண முடியும் ஸோ சுவாலஜின்ற ப்ளேலிஸ்ட்டில் போய் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அந்த வீடியோ ஆட் ஆயிரும் ஸோ அந்த யூடியூப் சேனல்லையும் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்லேயும் அந்த பர்டிகுலர் வீடியோ போய் ஆட் ஆயிரும் ஸோ தேவையான நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் அதை எப்படி ஆட் பண்ணு தெரியலைனா விட்டுடலாம் டைம் நீங்கள் அதை ஆட் பண்ண முடியும் ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எயிட்டீன் பர்சன்டேஜ் அப்டே அப்டோடன்னு காமிக்கிட்டுருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட் வந்து சில்ட்ரன்ஸ்க்காக உருவாக்கியிருக்கீங்களா இல்லை சில்ட்ரன்ஸ்க்காக உருவாக்கலையா அப்படின்றத சொல்ல போகிறீங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ்க்காக கிடையாது நான் என்ன செய்கிறேன்னா இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ பை டிஃபால்ட் நோ தான் இதில் இருக்கும் அப்படிதான் யூடியூப் சேனலில் செட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நோவே இருக்கட்டும் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம் அண்ட் ஐ சூஸ் மோர் ஆப்ஷன் மோர் ஆப்ஷன் போய்ட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேக் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டேக்ஸ் இருக்கு இல்லையா இதை அப்படி காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணியிருங்க ஸோ பேஸ்ட் பண்ணதும் பாருங்கள் நம்ம கமா கொடுத்த அந்த ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஆட் ஆயிடுச்சு ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ண அவசியம் இல்லை ஒவ்வொரு கீவேர்டு முடிக்கும் போது கமா இருந்தாலே போதும் ஸோ கடைசி வரைக்கும் ஆட் ஆயிடுச்சு அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது பட் இதில் எதுவும் எல்லாமே டிஃபால்ட்டாக செட் பண்ணி இருக்கிறதே இருக்கட்டும் வேறு எதுவும் இதில் சேஞ்ச் பண்ண வேண்டாம் எல்லாமே டிஃபால்ட்டாக செட்டாக இருக்குது ஸோ ஒன்ஸ் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க ஸோ நெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணதும் மானிட்டைசேஷன் ஆன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது எஸ் ஐ வாண்ட் டு சுவிச் ஆன் த மானிடைசேஷன் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இங்கே செலக்ட் க்ளிக் பண்ணுறேன் ஆன் க்ளிக் பண்ணுறேன் அண்ட் டன் கொடுக்குறேன் ஸோ இது எல்லாமே எனேபிள் ஆகிடும் பார்த்துருக்கீங்க ஒன்ஸ் இது முடிஞ்சதும் அகைன் நெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணதும் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு கேட்குறாங்க லைக் அடல்ட் கண்டென்ட் இருக்கா இன்அப்ரப்பரேட் லாங்குவேஜ் இருக்கா வயலன்ஸ் இருக்குதா அப்படின்ட்டு ஸோ இப்படி எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது இல்லை அதனால் என்ன பண்ணுறேன் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு கடைசியில் நன் ஆஃப் த அபோ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அவங்களோட வீடியோ வந்து எலிஜிபிள் ஃபார் ஆட் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அப்படின்றத ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஃபர்தராக நெக்ஸ்ட் க்ளிக் பண்ணுறோம் ஸோ இங்கேயும் வந்து பை டிஃபால்ட் அந்த ப்ராசஸ்ன்னு முடியலை ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணலாம் பட் இது வந்து எனி டைம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது எதுவும் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ அப்லோட் ஆகி முடித்ததும் நான் என்ன செய்ய போகிறேன் இமீடியட்டாக பப்ளிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ கேன் சூஸ் பப்ளிஷ் அண்ட் ஐ கேன் சூஸ் பப்ளிஷ் இயர் அப்படி இல்லை ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்து அந்த டைமில் வந்து நான் வெரி ஃபஸ்ட் டைம் ப்ளே ஆகிற மாதிரி செட் பண்ண போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ வந்து நாளைக்கு மார்னிங் பத்து மணிக்கு தான் எனக்கு ப்ளே ஆகணும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ நான் என்ன செய்யலாம் ஷெடியூல் அப்படின்ற ஆப்ஷன் கீழே இருக்குது அதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு நாளைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பதிமூணு தேதி காலையில் பத்து மணிக்கு எனக்கு இந்த வீடியோ ஓப்பன் ஆகணும் ஸோ கொடுத்துட்டு டைம் ஜோன் டிஃபால்ட்டாக இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை அண்ட் ஐ சூஸ் செட்டஸ் ப்ரீமியர் அண்ட் ஷெடியூல் அப்படின்ற ஆயிக்கான இங்கே கிளிக் பண்ணுறேன் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து யாராவது இந்த பேஜை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க விச் மீன்ஸ் அந்த யூடியூப் வீடியோ லிங்க் கிளிக் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து காட்டும் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு இந்த வீடியோ ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு கரெக்டாக பத்து மணி ஆனதும் அதுவே ரன் ஆகும் டைம் கிளாக் ஓடும் தேர்ட்டி டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட்னு அந்த டைம் கிளாக் ஓடும் ஒன் வந்ததும் அதுவே என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வீடியோ ஆன் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கும் ஸோ நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை அந்த பர்டிகுலர் டைம் இருந்து ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு எந்த ப்ராசஸும் கிடையாது செட் ப்ரீமியர் கொடுத்துட்டு நம்ம ஷெட்யூல் கொடுத்துட்டா போதும் சப்போஸ் எனக்கு செட் ப்ரீமியர்லாம் வேண்டாம் எனக்கு இமீடியட்டாக சே பப்ளிஷ் பண்ண போகிறேன் உடனே அந்த வீடியோ எனக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த அந்த ஷெடியூல் ஆப்ஷன் தேவையில்லை சி வீடியோ ப்ராசஸ் ஆகிக்கிட்டிருக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் காட்டுது வீடியோ அப்லோட் ப்ராசஸ் நடக்கும்போது பொறுமையாக இருங்க ஏன்னா சப்போஸ் உங்களோட ப்ராட்பேண்ட் ஸ்பீடு நல்லா ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஜிபி இருந்தால் கூட டுவெண்ட்டி மினிட்ஸில் இல்லை டென் மினிட்ஸில் அப்லோட் ஆகிரும் ஆனால் ஸ்லோவாக இருக்குது மொபைல் டேட்டாவில் தான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருந்தது தான் பண்ணியாகணும் அவசரப்பட்டு வேறு எந்த பட்டன் எதுவும் கிளிக் பண்ண வேண்டாம் ஓகே இப்போ நான் இமீடியட்டாக பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் என்ன பண்ணுறேன்னா ஐ சூஸ் சேவ் ஆர் பப்ளிஷ் ஆப்ஷன் ஷெடியூல் எனக்கு வேண்டாம் இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் கொடுக்குறலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரைவேட் ஒன்று இருக்குது அன்லிஸ்ட் ஒன்று இருக்குது ஸோ ப்ரைவேட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை நான் எந்தெந்த இமெயில் ஐடிக்கு பெர்மிஷன் கொடுக்குறேனோ அவங்க மட்டும் தான் பார்க்குற மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னா வி கேன் யூஸ் ப்ரைவேட் அன்லிஸ்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது இல்லையா அதில் அந்த வீடியோ டிஸ்ப்ளேல வராது ஆனால் அந்த லிங்க் யார் யார் வச்சிருக்காங்களோ அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வீடியோ ஓப்பன் ஆகும் அதுக்கு பேர் அனலிஸ்ட்னு பேர் ஸோ யூடியூப் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை சஜஸ்ட் பண்ணுறாங்க எதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் சஜஸ்டிங் அன்லிஸ்ட் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோவில் ஆடியோ கண்டென்ட் ஏதாவது காப்பிரைட்ஸ் இஷ்யூ இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை வீடியோ கண்டென்ட் ஏதாவது காப்பிரைட் இஷ்யூ மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அன்லிஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் அதை வந்து சேவ் பண்ணுறீங்க பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா வீடியோவில் ஏதாவது ஆடியோ கண்டென்ட் வந்து ப்ராப்ளமேட்டிக் இருக்குது அப்படின்னா முதலே அதை சொல்லிடும் உங்களோட யூடியூப் சேனல்லேருந்து மணி எதுவும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க காப்பிரைட் இஷ்யூ அப்படின்றத பெரிய அளவு என்ன செய்ய முடியும் நம்ம அப்படின்னு பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ண முடியும் ஸோ யூ கேன் சூஸ் அன்லிஸ்ட் அண்ட் யூ கேன் சூஸ் பப்ளிஷ் இப்போ சப்போஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பப்ளிஷ் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ முடியல ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹே டு வெயிட் ஸோ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும் பட் அதுக்கடுத்து ப்ராசஸ் ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்டி ஃபினிஷ்ட் ப்ராசஸிங் அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகுது ஸோ ஸ்டாண்டர்ட் டெஃபனேஷன் ப்ராசஸிங் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு அதை தான் காட்டுது இன்கேஸ் வீடியோ ஹை டெஃபினேஷன் ஆயிடுச்சுன்னா ஹெச்டி ப்ராசஸிங் நடக்கும் அது பேக்ரவுண்டில் நடக்கும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை ஸோ அன்லிஸ்டில் இருக்குது அண்ட் ஐ சூஸ் ஸ்டு சேவ் இப்போ சேவ் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆயிடுச்சு என்னோட வீடியோ லிஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே டேஷ்போர்ட் இருக்குது செகண்ட் பார்த்தீங்கன்னா கீழே வீடியோஸ் இருக்குது வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியாக என்ன வீடியோ அப்லோட் பண்ணுமோ அது இங்கே டிஸ்பிளே ஆகும் அண்ட் அதோட ஸ்டேட்டஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் இது அன்லிஸ்ட் வீடியோ அதோட விசிபிலிட்டியில் நீங்கள் பார்க்க முடியுது மற்ற வீடியோலாம் பப்ளிக்கில் இருக்குது ஸோ இதை அன்லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் மானிட்டைசேஷன் வந்து செக் பண்ணுது அண்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்றதையும் அது செக் பண்ணுது ஸோ இந்த ப்ராசஸ்க்காக தான் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அனலைஸ் பண்ணி வச்சோம் அண்டு அதோடய டேட்டு அண்டு அதர் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இன்கேஸ் ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷனில் ஏதாவது மீன்ஸ் அதோடய தம்நெயில் இல்லை அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோட தம்நெயில் பக்கத்தில் இருக்கிற அந்த எடிட் இருக்கு இல்லையா டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள் இல்லை அந்த தமிழில் க்ளிக் பண்ணாலும் ஓகே தான் ஸோ இங்கே நீங்கள் என்ன செய்ய முடியும் அதில் என்ன சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ண முடியும் இன் கேஸ் தமிழ் பிக்சர் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது இதுதான் தமிழ் பிக்சர் அதில் அந்த த்ரீ டாட்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் சேஞ்ச் யூஸிங் திஸ் சேஞ்ச் ஐகான் அது எந்த வீடியோ அந்த எந்த பிக்சர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ என்ன சேஞ்ச் பண்ணாலும் சரி ஒன்ஸ் அந்த சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே சேவ் பட்டனை கிளிக் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இது டிசேபிளாக இருக்கு இப்போது என்னென்னா எந்த சேஞ்சும் பண்ணலை இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இன்னொரு ஸ்பேஸ் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ஸ்பேஸ் கொடுத்தது எனக்கு என்ன ஆயிருக்குன்னா சேவ் ஐக்கான் வந்து ப்ளூ கலரில் காட்டுது பிகாஸ் நான் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம இ ப்ளஸ் சேவ் ஸோ கீழே சேஞ்சஸ் சேவ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது எனக்கு அந்த சேஞ்சு அப்டேட் ஆயிடுச்சு தென் ஐ ப்ரெஸ் திஸ் சேனல் வீடியோஸ் இதை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆயிடும்னா திரும்ப அந்த வீடியோஸ் இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும் ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி மானிட்டேஷன் ஆன் ஆகிடுச்சு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது அப்படின்னு காமிச்சிருச்சு ஸோ நாவ் யூ கேன் கோ ஃபார் பப்ளிக் பப்ளிக் அப்படின்றத நீங்கள் என்ன செய்யலாம் சூஸ் பண்ணலாம் சூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் சூஸ் பப்ளிஷ் இப்போ அது வேர்ல்டு ஒய்டு யார் வேணாலும் பார்க்கலாம் எந்த இஷ்யூவும் கிடையாது இந்த வீடியோவால் இப்போ நான் பாருங்கள் வேறு ஒரு வீடியோவை நான் டெலீட் பண்ணி பார்க்குறேன் ஏன்னா நான் எடிட்டர் மோட்டில் இருக்கேன் மற்ற எல்லா வீடியோவுமே பார்த்திங்கன்னா இந்த யூஸர் அப்லோட் பண்ணது கிடையாது ஸோ கோயிங் டு ட்ரை டு டெலிட் அ வீடியோ

ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் வீடியோ அப்லோடிங் ப்ராசஸ் வாஸ் ஒர்க்கிங் ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது ஒரு புது இது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெரிஞ்ச அப்ளிகேஷன் கடை கடனு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி நெட் எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுறோம் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை நமக்கு தெரியாதா எத்தனை தடவை அட்டன் பண்ணியிருப்போம் கடை கடை கடன் டைப் பண்ணிடுவோம் அந்த மாதிரி தான் இருக்கும் மல்டிபிள் டைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இமெயில் கண்டென்ட் ரெடி பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் ரொம்ப வேகமாக முடிச்சிடலாம் பட் இதில் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் யார் அந்த வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணுறாங்களோ அவங்களோட சப்போர்ட் தான் முக்கியம் ஸோ அவங்க கரெக்டாக கண்டென்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க எந்த இஷ்யூ இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில் கொடுத்துட்டாங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாங்க டேக் கொடுத்துட்டாங்க டேக் எத்தனையோ இதெல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அந்த இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றாங்க வித் தம்மைல் அப்படின்னா அப்லோட் பண்ணுறவங்களுக்கு எந்த விஷயமும் இல்லை கடக்கடன் நீங்கள் முடிச்சிடலாம் தட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் இன்டர்நெட் ஸ்பீடு ஸோ உங்களுக்கு இந்த தம்மையலோட பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷன் அந்த வேர்ட் ஃபைல் அப்லோட் பண்ணுற அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எந்த வீடியோவும் உங்களோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டோட நாலேஜ் அண்ட் எவாலுவேஷன் இல்லாமல் அப்லோட் பண்ண வேண்டாம் தேங்க் யூ